रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनादश्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडिन्रुम् तेन्कुरुहूरिन्रुम् मरुविनियवन्पुरुणलिन्रुम् அருமறைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரஹோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஜெயந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளத்தை தத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்சீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் பிரபத்யே. அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்பதாக முதிர்வையாழ்வார் சாதிக்கிறார். இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே நம்மாழ்வார் பரம கருணையோடு கூட நமக்காக ஆயிரம் பாட்டுகள் அருளி செய்தார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்பது இல்லாட்டால் வேதாந்த அர்த்தம் யாருக்குமே புரியாமலே போயிருக்கும். வேதாந்த அர்த்தத்தினுடைய சாரத்தை எடுத்து அதை இன் தமிழாலே தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொன் மாலைகள் என்று சொல்லும்படியாக ஆழ்வார் அருளி செய்தார். அந்த திருவாய்மொழி அருளி செய்தல் என்பது நமக்கு மிகவும் போக்கியமாக இருக்கு. திருவாய்மொழி என்பது ஆனானப்பட்ட சீமன் நாதமுனிகள் யோகத்திலே எம்பெருமானை அனுபவிப்பவர். அவர் கூட திருவாய்மொழி அனுபவம் தான் பிரதானம், யோக அனுபவம் இரண்டாவது என்று வைத்து விட்டார். சுவாமி நம்மாழ்வார் தாமே யோகத்தினாலே எம்பெருமானை அனுபவிப்பவர், அதை காற்றிலும் திருவாய்மொழி அனுபவம் தான் பிரதானம் அப்படின்னு வச்சுட்டார். அதற்கப்புறம் பின்னாடி ஸ்ரீமத் ராமானுஜர் முதலாக எல்லா ஆச்சாரியர்களுமே திருவாய்மொழி அனுபவத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்திருக்கிறார்கள். பிராதானியம் என்று சொன்னால் சாதாரணமான இது ஒரு கீர்த்தனம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் பலவிதமான அனுபவம், அர்த்த அனுபவம், சப்த அனுபவம் இப்படி எல்லாம் இருக்கிறபடினாலே இதை முக்கியமாக காலக்ஷேபங்கள்லாம் பண்ண வேணும் என்பதாகலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் தாம் திருவாய்மொழியை அருளி செய்வதை எத்தனை போக்கியமாக நினைத்திருக்கார் அப்படிங்கிறத நடுவு நடுவில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே ஏழாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி என்றைக்கும் என்னை உய்யக்கொண்டு போகிய என்கிற திருவாய்மொழியிலே இந்த விஷயத்தை தான் பிரதானமாக சாதிக்கிறார். எம்பெருமான் என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்கள்ல மிக முக்கியமாக தம்மை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்து அருளின எம்பெருமானுடைய ஒரு குணம், அந்த குணத்தை அனுபவித்து இதற்கு நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த குணத்துக்கு நான் என்ன மாதிரி இதை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்பதாக பத்து பாசுரங்கள் இதே விஷயம்தான்.
இதனாலே ஆழ்வார் நமக்கு காட்டியருளக்கூடிய விஷயம், நம்ம எம்பெருமானுக்கு எந்த கைங்கரியம் செய்தாலுமே அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த கைங்கரியத்தை நம்மை கொண்டு எம்பெருமான் செய்ய வைக்கிறான் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஏனென்றால் எதுவுக்குமே உபயோகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் நம்முடைய ஜென்மம். நாம் செய்திருக்கிற பாபங்கள், செய்து கொண்டிருக்கிற பாபங்கள் இதெல்லாம் பார்த்தோமானால் நம்மளை கைங்கரியத்துக்கே யோக்கியதை இல்லாமல் தள்ளி தூரம் வச்சுடணும். ஆனால் அப்படியெல்லாம் வைக்காமல் சுவாமி எப்படி ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மண பெருமாளை கைங்கரியத்துக்கு கூட கூட்டிட்டு போனார் அப்படின்னா அது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இருக்கவாட தான் கைங்கரியத்துக்கு கூட்டுக்கணும். லக்ஷ்மண பெருமாள் கைங்கரியம் எத்தனை சிரேஷ்டமானது. அவரை எம்பெருமான் கைங்கரியத்துக்கு அங்கீகரித்தருளினார், நீயும் என்னோட காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கைங்கரியத்துக்கு அங்கீகரித்தருளினார் அப்படின்னா அது யுக்தமாக இருக்கும். ஆனால் நாம் எல்லாம் எங்க, வெறும் அஞ்ஞானமும் வெறும் போட்டியும் பொறாமையும் காமக்ரோதங்களும் இதெல்லாமே நிரம்பி இருந்து நிறைய அபச்சாரங்களே செய்து கொண்டிருக்கிற, உபச்சாராபதேசேன கிருத்தா நகரகர்மையா அபச்சாரன் அபச்சாரமே செய்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா எம்பெருமானுடைய பரம அனுகிரகம். அந்த கைங்கரியத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அது இன்னொரு பரம அனுகிரகம். நம்மையும் கொண்டு கைங்கரியம் பண்ண வைக்கிறான்னு சொல்லும்போது அவனுடைய சர்வ சக்தித்துவம் அப்படிங்கிறது தெரிகிறதான். நம்முடைய கைங்கரியம் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லும்போது அவனுடைய வாத்சல்யம் அப்படிங்கிறது தெரிகிறதான். நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம அகத்துல இருக்கான் அப்படின்னும் போது சௌசீல்யம் அப்படிங்கிற குணம் தெரிகிறதான். பல குணங்கள் தெரியக்கூடிய இடம் எம்பெருமானுடைய சர்வசக்தித்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு. ஏன் சர்வசக்தித்வம் கேட்டான்னா நமக்கு கைங்கரியம் செய்யறதுக்கு துப்பு கிடையாது, ஆனால் நம்மையும் கைங்கரியம் செய்யும்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால சர்வசக்தித்வம் சௌசீல்யம் வாத்சல்யம் காருண்யம் முதலான குணங்கள் எல்லாத்தையும் நாம் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணணும். அப்படி அனுசந்தானம் பண்ணுவதற்கு நமக்கு வழிகாட்டும்படியாக சுவாமி நம்மாழ்வார் தாமே என்னை கொண்டு திருவாரூரில் செய்தித்த, அதாவது அத்தியந்த நிகீரனாயிருந்த என்னை கொண்டு திருவாய்மொழி சொல்லிவித்து அருளுவதே என்று தம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்தருளின அவனுடைய சர்வசக்தித்வ சௌசீல்ய இதெல்லாம் பிள்ளான் சாதிக்கிறார். சர்வசக்தித்வ சௌசீல்ய வாத்சல்யாதி கல்யாண குண அனுபவ ஜனித நிரவதிக பிரீத்தியாலே சொல்லுகிறார். எம்பெருமானுடைய கல்யாண அனுபவங்கள் சர்வசக்தித்வம் வாத்சல்யம் சௌசீல்யம் இதெல்லாம் அனுபவிச்ச போது அப்ப ரொம்ப பிரீத்தி அதிகமாயிருக்கு எம்பெருமான் கிட்ட. அந்த பிரீத்தியினாலே எம்பெருமானை குறித்து ஆழ்வார் பாடக்கூடிய பாடுகள், இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என் சொல்லி நிற்பனோ, அவனை நான் என்ன என்பதாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்பதாக ஆரம்பிக்கிறேன் இது. ஆக எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டான்னா, ஸ்தோத்ரே விஷ்ணு அப்பிரத்யுபகிருதி விஷயே ஸ்வான் யுனக்தி தியகாயது அப்படின்னு. அதாவது தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே அடியார்களை மூட்டி வைப்பவன், அவர்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைப்பவன் அப்படிங்கிறது விஷயம். அடியார்கள் தான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், அவர்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைப்பவன் எம்பெருமான். சுவான் தன்னுடைய பக்தர்களை தன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அதற்கு யோக்கியதை உடையவர்களாக ஆக்கி வைத்து விடுவானான். ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் அவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் சில பேர், அப்படி இல்லாட்டா இன்னொருத்தர் சொல்ற ஸ்தோத்திரத்தை அவர்கள் சொல்றார்கள் இல்லையோ அந்த விதமாக ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள். எப்படியானாலும் ஸ்தோத்திரம் பண்ண வைத்து அதிலே சந்தோஷப்படுபவன், குறிப்பாக ஸ்தோத்திரம் பண்ண வைப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸ்தோத்தேதி சத்வத விதானம் அவஞ்சயத்வம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே, தேவநாயக பஞ்சாசத்திலே முதல்ல எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போறார். ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறதில்லை, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணும்படி என்ன பண்ணணும், உண்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணும்படி அதுக்கு யோக்கியனாக நீர் என்ன பண்ணணும். ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரிய இதீவ தபோதனோக்தம் ஸ்தோதேதி சத்வதபிதானம் அவஞ்சயத்வம். தபோதனரான மகரிஷியான மகரிஷிக்கு சமமாக இருக்கக்கூடிய பிதாமகர் பீஷ்மர் சகஸ்ரநாமம் அருளி செய்தார். அதுல ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் அப்படிலாம் சொல்லியிருக்கார். ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா அப்படின்னு இருக்கு. அதுல ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியன் அப்படின்னா திருநாமம் வச்சிருக்கார். தவ்யன்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அர்த்தம். எம்பெருமானைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணப்பட தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தவப்பிரியன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணால் அதை உகப்பவன், திருவுள்ள முகப்பவன். எம்பெருமானை குறித்து யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவனுக்கு திருவுள்ள முகக்கும் அப்படின்னார். அந்த திருநாமத்தை சொல்லும் போதுதான் ஸ்தோதா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணுபவன் அர்த்தம். இது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு.
எம்பெருமானைத்தான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொன்னார். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணால் எம்பெருமான் திருவுள்ள முகந்து அனுகிரகம் செய்வான் அப்படிங்கறது ரெண்டாவது சொன்னார். அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணவனும் இவன் தான் அப்படின்னா, இது எப்படி தன்னை பற்றியே தானே ஸ்தோத்திரம் பண்றானா, இது என்ன புரியலையே அப்படின்னா, தன்னை பற்றி தான் ஸ்தோத்திரம் பண்ணல, தன்னுடைய பக்தர்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான். அவர்களுக்கும் அது பிடித்திருக்கிறது, இவனுக்கும் அது பிடிச்சிருக்கு, அதனால அவர்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான். அதனால இப்ப சுவாமி தேசியன் சொல்றார், உனக்கு ஸ்தோதா அப்படின்னு ஒரு திருநாமம் தப்போதனரான பீஷ்மர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதே அவஞ்சய. அந்த ஸ்தோதாங்கிற திருநாமத்தை இப்ப சரியாக்கி கொள் பார்க்கலாம். என்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணவை, பண்ண வைத்தாயானால் உனக்கு அந்த பெயர் வந்து நல்ல பெயராக நிற்கும். ஆனா ஸ்தோதே பித்த விதானம், நீ என்ன வந்து ஸ்தோத்திரம் பண்ண வைக்கலன்னா, அப்ப யாரையுமே கொண்டு நீ ஸ்தோத்திரம் பண்ண வைக்கலன்னா, அப்புறம் ஸ்தோதாங்கிற திருநாமத்துக்கு அர்த்தமே எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்காது. என்ன ஸ்தோதானா, எம்பெருமா ஸ்தோத்திரம் பண்ணலையே, பக்தர்கள் தானே ஸ்தோத்திரம் பண்றா, என்னன்னு அர்த்தம் புரியாம திகைச்சிருப்போம். ஆனால் இப்போ அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் புரிகிறது, ஏன்னால் எங்களை கொண்டு நீ தான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற. இது எப்படின்னு கேட்டா, எங்களுடைய யோகியதையை பார்த்தாலே தெரியுது, அந்த சின்ன குழந்தை துருவனை கொண்டு பா ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற எம்பெருமான், 5 வயசு பாலகனான துருவன், அவனுக்கு போய் என்ன ஸ்தோத்திரம் பண்ண தெரியும், ஆனா அவரை கொண்டு ஆச்சரியமான துருவஸ்திதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, அதை பண்ண வைக்கிற. பிரஹ்லாதனை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற, துருவனை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற. எம்பெருமான் நினைத்தார்னா யாரை வேண்டுமானாலும் எந்த கைங்கரியம் வேண்டுமானாலும் செய்து வைக்க முடியும் அவனால, அவனுடைய சங்கல்பம் தான் வேணும் முக்கியமான. அப்படி இல்லைன்னா யாரையும் எந்த கைங்கரியத்துக்கும் வேண்டாம் அப்படின்னாலும் ஆக்க முடியும். இப்ப வந்து எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, நித்திய சூரியர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்க, வால்மீகி முதலான மகரிஷிகள்னா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க, ஆனால் நம்மையும் கூட ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆக்கி வச்சிடுறான். இந்த விஷயத்தை சுவாமி நம்மாழ்வாரே சொல்ல போற, எப்படிப்பட்ட மகரிஷிகள், நித்திய சூரியர்கள் ஸ்தோத்திரம் பண்றானா அவளுக்கு அதுதான் காரியம். சதா பசியந்தி அப்படின்னு சொல்லும் போது தத்விப்ராசோவி பன்யவஹா அப்படிலாம் சொல்லியிருக்கு. நித்திய சூரியர்கள் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எப்பவுமே சாமகானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்றார்கள் அப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி வால்மீகி முதலான மகரிஷிகள், மகா ஜானிகள், மகா தபோதனர்கள், வேலை வேற விஷயத்துல ஈடுபாடு இல்லாதவர்கள், அவர்கள்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். வால்மீகி, பராசரர், சுகர் இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்னா அதுவும் பரவாயில்லை. ஆனா நம்மையும் கூட ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார் எம்பெருமான், அதனால ஸ்தோதா அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமமா, ஸ்தோத்திரம் பண்ணுபவனே எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். நம்மெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு உபகரணம், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எம்பெருமான், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நம்மை உபகரணம் ஆக்கிக்கிறான். தேவோ தயாசதகம் ஏத்தது அவாதயன்மாம், தேவனானவன் என்னை கொண்டு தயாசதகத்தை சொல்ல வைத்தான் அப்படின்னு. அப்ப நான் சொல்லல, பெருமான் எம்பெருமான் என்னை கொண்டு சொல்ல வைத்தான். எப்படின்னு கேட்டானா, வீணா விசேஷம் இவ, வீணையை கொண்டு பாட வைக்கிற மாதிரியாக, வீணையாக பாடாது, வீணை தானே ஆச்சரியமான ஒரு ராகத்தை எடுத்து வீணை மீட்டாது, ஏன்னா நாம் தான் மீட்ட வேணும். அந்த மாதிரி நானாக இருந்தா சொல்ல மாட்டேன், திருவேங்கடமுடியானே என்னை கொண்டு இந்த தயாசதகத்தை சொல்ல வைத்தான் அப்படின்னு ஆச்சாரியன் அனுசந்திக்கிற மாதிரி, முதல்ல ஆரம்பத்துல வழிகாட்டுகிற மாதிரி சுவாமி நம்மாழ்வார் இங்கே இதை அனுபவிக்கிறார். என்னை கொண்டு எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு. இதுல இப்படி சங்கதி, இது போன திருவாய்மொழிக்கும் இதுக்கும் எப்படி ஒரு பொருத்தம் வருது அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமாகவும் பிள்ளான் சாதிச்சிருக்க. அதாவது போன திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய விபூதிகளை எல்லாம் அனுபவித்தோம், எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய விபூதிகள், ஆச்சரியங்கள், அதையெல்லாம் நாம போன திருவாய்மொழியிலே பார்த்திருக்கோம். அதுக்கு முன் திருவாய்மொழி, போன திருவாய்மொழிக்கு முன்னாடி, போன திருவாய்மொழியில் நாம என்ன பண்ணிருக்கோம் கேட்டோம்னா, மாயா வாமனனே அப்படின்னு ஆரம்பித்து இருக்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய விபூதி நிர்வாகத்துவம், விபூதி மாத்திரம் இல்லாமல் அந்த விபூதி எல்லாம் எப்படி அவன் நிர்வாகம் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஏழையராவி இன்னும் அப்படிங்கிறதுல எம்பெருமானுடைய சௌந்தரியம், எம்பெருமானுடைய அவனுக்கே இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரபாவத்தை எல்லாம் பார்த்தோம். இப்படி இதையெல்லாம் ஆழ்வார் ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு இருக்கார். எம்பெருமானுக்கே இப்ப ரெண்டு விஷயத்தை அனுபவிக்கிறார். ஒன்னு என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய அப்ராகிருதமான திவ்ய மங்கள திருமேனி, ரெண்டாவது என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய ஆச்சரியமான விபூதிகள். இந்த ஆக ஒரு ரெண்டு திருவாய்மொழியா நல்ல அனுபவமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா, பெருமாளை பிரிந்து ஆழ்வார் ஆழ்வர் விசலேஷத்தினாலே அந்த துக்கத்தினாலே பாடக்கூடிய பாசுரங்கள் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்தோம். சீய ஆக்ரந்தாபஹாரி பவதிஜ பகவான் இத்தியவாதி சட்டாரிஹின் பாமர் மௌலகம் அளந்த பத்மநாபாவோ அப்படின்லாம் ஆழ்வார் கதறக்கூடிய பாசுரங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கச்ச
கொஞ்சம் ஒரு ரெண்டு திருவாய்மொழியா இந்த விசேஷத்தை எல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டார் ஆழ்வார். ஏன்னா இதை அனுபவிச்சு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கார் இல்லையா, பெருமாளுடைய ஒரு திருமேனி ஒண்ணு அவருக்கு மனசிலே சேவையாகிறது, அதனால அந்த திருமேனியை அனுபவிச்சு ஏழை ராவையுண்ணும் அப்படின்னு பார்த்தார் பாடினார். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அந்த விபூதிகளை பார்த்தார், ஏன்னா எம்பெருமான் தனக்கு கூட திருமேனியை காட்டி அருளுகிறானே அப்படின்னு. எம்பெருமானுடைய என்ன ஒரு ஆச்சரியம், அவனுடைய செயல் என்னங்கிறது இவருக்கு புரியல. ஏன்னு கேட்டா, பாசங்கன் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாசமலர் தந்துழாய் முடி மாயவனே அருளாய் காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தீ. அதுதான் அழகா சொல்ற, பின்னும் நீ மாயம் எத்தனை மாயம் பா. ஏன்னு கேட்டா என்னை கொண்டு உன்னை அனுபவிக்க முடி பண்ணியிருக்க, அதே சமயம் சம்சாரத்திலையும் என்னை வச்சிருக்க. சம்சாரத்துல பிராகிருத விஷயங்களை அனுபவிச்சு பாழா போறதுக்கு என்ன வச்சிருக்க, அதே சமயம் உன்னுடைய ரூபத்தையும் உன்னுடைய திருமேனியும் காட்டி பரமபோக்கியமாக உன்னையும் அனுபவிக்க வச்சிருக்க. இது என்ன புரியலையே, உன்னுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கு என்பதாக கேட்கிறார். அதுல இவை என்ன மயக்குகளே அப்படிங்கிறார். ஏன்னா இந்த விபூதியை நிர்வாகம் பண்றதே எம்பெருமான் நிர்வாகம் பண்றதே ஆச்சரியமா இருக்கு. துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படிங்கிறார் எம்பெருமான், துக்கங்களை எல்லாம் கொடுக்கறாங்கிறதே பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த துக்கத்தை நாம் அனுபவிக்கிறோங்கிறது இருக்கட்டும், எப்படி எல்லாம் துக்கம் அவனாலே கொடுக்க முடிகிறது எம்பெருமானாலே. சில சமயம் ஒரே துக்கம் இருந்தாலே சில பேர் சுகமா இருக்கான், துக்கம் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா துக்கத்தை துக்கமா பாக்குறா சில பேர், துக்கத்தை சுகமா பாக்குறா சில பேர். இதெல்லாம் கூட ஒரு ஆச்சரியம்தான், ஒரே விஷயம்தான். கோமாயுனாம் மலையபவனே அப்படின்னு பாதுகா சேஷத்தில் சொல்றார், நல்ல தென்றல் காற்று அடிச்சான்னா நமக்கு பிடிக்கும், ஆனா குளம் நெருக்கி பிடிக்காது. தென்றல் காற்று அடிச்சா அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது போய் குகைக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சிடுமா, ஆனால் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி, இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி என்பதாக இருக்கு. அது மாதிரியாக எம்பெருமானுடைய விபூதி எல்லாம் நினைச்சு அத்தியந்த விஸ்மயத்தோடு கூட, அத்தியந்த ஆச்சரியத்தோடு கூட, அத்தியந்த பிரீத்தியோடு கூட எம்பெருமானை அனுபவித்து அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்படி இரண்டு விதமாக, இரண்டு விதமா என்னவென்னா, இந்த கடைசியில துறை கடைசியில சொல்ற அந்த ஜெகதாகாரனானபடி அந்த நீயானபடி அப்படின்னு ரெண்டு இருக்கு. எம்பெருமானை அனுபவிக்கிறது ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு நீயானபடி அப்படின்னா எம்பெருமானை எம்பெருமானாக அனுபவித்தல், அப்படின்னா அவனுடைய சௌந்தரிய லாவண்யாதி கல்யாண குணங்களையும் ஆத்ம கல்யாண குணங்களான சௌசல்ய வாத்சல்யாதிகளையும் அனுபவித்தல். இரண்டாவது ஜெகதாகாரனானபடி அப்படின்னா இந்த ஜெகத்தே எம்பெருமானாக இருக்கான், அப்ப இந்த ஜெகத்துல எம்பெருமான் செய்யக்கூடிய மாயங்கள் எல்லாம் என்ன என்ன எத்தனை விதமான லீலைகள்லாம் எம்பெருமான் பண்ணியிருக்கான், இந்த ஜெகத்தை அவன் எப்படி நிர்வாகம் பண்றான், சிருஷ்டி எப்படி நடக்கிறது, சம்ஹாரம் எப்படி நடக்கிறது, ரக்ஷணம் எப்படி நடக்கிறது, இங்க இருக்கக்கூடிய விபூதிகள்லாம் எத்தனை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஜெகதாகாரனானபடியான எம்பெருமானை அனுபவித்தல் அப்படின்னு ஒரு விதம், எம்பெருமானை எம்பெருமானானபடியே எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிறது ஒரு விதம். இப்படி ரெண்டு விதம் இருக்கு. இந்த ரெண்டு விதத்தையும் தான் பார்த்தோம். இதைதான் ஆழ்வார் கடைசியில சொல்றார், அப்பா ஜெகதாகாரனானபடியாக நான் உன்னை அனுபவிச்சுட்டு போகணும், நீயானபடியாக உன்னை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்சத்துக்கு போறார் ஆழ்வார். நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு திருவாய்மொழியாக நம்ம இப்ப பார்த்தது, முதல்ல ஏழையராவி இன்னும் அப்படிங்கிறதுல எம்பெருமானுடைய சௌந்தர்யாதி குணங்களை அனுபவித்தார், இங்கே அதுக்கு முன்னாடி நமக்கு மாயாபாமரனே அப்படிங்கிறதுல ஜெகதாகாரனாக எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்களை எல்லாம் அனுபவித்து அந்த ஆச்சரியத்திலேயே மூழ்கி அப்படியே இருப்பார். அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கிறார் ஆழ்வார், என்ன நம்மளால எவ்வளவு அழகா அனுபவிக்க முடியுது, ஒரு சமயம் பார்த்தா நாம எம்பெருமானை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கோம், இன்னொரு சமயம் பார்த்தா எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் எம்பெருமானுடைய உபய உபூதி மத்தத்தையும் நாம அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த அனுபவ ஆனந்தத்திலே அல்ல ஆனந்த அனுபவத்திலே மூழ்கி கிடக்கிறோம். அப்ப இதுதானே ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற, உலகம் ஆச்சரியமா இருக்குங்கிறது இருக்கட்டும், என்னை எம்பெருமான் நடத்துற விதம் இருக்கும் இல்லையோ அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டானா, இப்பதான் கொஞ்சம் பாசனம் முன்னாடி நாயிகா பாவத்துல எம்பெருமானை பிரிஞ்சு நான் கதறக்கூடிய பாசனங்கள்லாம் வந்திருக்கு. திடீர்னு பார்த்தானா எம்பெருமானுடைய பரம லாபம், எம்பெருமான் கூட இருக்கானே அவனுடைய அனுபவம் இருக்கே, இதை காட்டுல பெரிய லாபம் என்னன்னு சொல்லிட்டு பரம ஆச்சரியத்தோடு கூட அதையே அனுபவித்து சந்தோஷ கடல்ல முழுகிற மாதிரி இருக்கு. அப்போ இதை கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணி பார்த்தானா இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கு, இதுவே அவன் செயலா இருந்தது அப்படிங்கிற.
இதுவே அவன் செய்யற ஒரு ஆச்சரியமான லீலையில இது ஒண்ணு. கீஷ் சொன்ன கீழே சொன்ன ஆச்சரியங்கள் போல இதுவும் ஒரு ஆச்சரியமான ஆச்சரியம் அப்படின்னு நினைச்சார். உடனே அவருக்கு இந்த ஆச்சரியத்தை அனுபவிக்கும் போது இன்னும் முன்னாடி இருந்த தாபங்கள் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இருக்கிறபடினாலே இன்னமும் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் மறந்து இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெருமாள் நம்மளை என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா திருவாய்மொழி பாட வைக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவித்து அந்த அனுபவத்தின் போக்கு வெளியீடாக திருவாய்மொழி பாட வைக்கிறார் எம்பெருமான். இப்ப இதுவும் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அதையும் சேர்த்து அனுபவிக்கலாம், என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்கிறாரே அப்படின்னு. நாம எத்தனை காலம் எம்பெருமானே என்னை இந்த பிரகிருதி சம்பந்தத்தை எடுத்து உங்க திருவடியிலே சேர்த்து வைக்க வேணும் சேர்த்து வைக்க வேணும்னு பிரார்த்திக்கச்ச அதெல்லாம் எதுவும் செய்யாமல் என்னை கொண்டு திருவாய்மை பாட வைக்கிறானே இதுவும் ஒரு ஆச்சரியம்தான். எம்பெருமானுடைய ஆச்சரிய லீலையிலே இதுவும் ஒண்ணு. அதுக்கு என்ன கேட்டான், எப்படி ஆனால் சரதற்பத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர், சரதற்பத்துல பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார். மகாபாரத கதை எல்லாருக்கும் தெரியும், உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கார். அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு, சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிறவருக்கு சாதாரணமா படுக்கையில படுத்தாலே ஐயோன்னு கஷ்டமா இருக்கும், அதுவும் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்காரு. ஆனா எம்பெருமான் அப்பதான் அவரை கொண்டு பீஷ்மரை கொண்டு சாசனம் சொல்லி சொல்றார், பீஷ்மரை கொண்டு தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ண சொல்றார், தர்மபுத்திரர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கார். அப்பதான் பீஷ்மர் சகசநாமத்தை அருளி செய்கிறது, அத கண்ணனே தானே நேர நின்று கேட்கிறார். அப்ப பீஷ்மருக்கும் அது ஆச்சரியமா இருக்கு, கண்ணனுக்கும் அது தேவையாக இருக்கு. அப்போ பீஷ்மரை கொண்டு கவி பாடிவித்தான். அந்த சமயத்துல கூட சரதல்பத்துல இருக்கச்ச கூட மரண காலத்துல பீஷ்மர் இருக்கச்ச கூட அவரை கொண்டு சாஸ்திரநாமம் சொல்ல வச்சதுனால தானே இன்னைக்கும் நம்ம சாஸ்திரநாமம் சொல்லிட்டு இருக்கோம். இது கண்ணன் பண்ண பெரிய உபகாரம் இல்லையா. அந்த மாதிரியாக நான் எம்பெருமானை பிரிந்து எத்தனை கஷ்டத்துல இந்த சம்சாரத்தை உற்றுடணும்னு நினைக்கச்ச கூட என்னை கொண்டு திருவாய்மை பாட வைக்கிறாரு. இது இது எப்படிப்பட்ட ஒரு லாபம், எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் நமக்கு. நான் ஓயாத என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் போற அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சம்சாரம் எல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு மோட்சத்தை கொடுக்கும், எனக்கு உம்முடைய சேவையை கொடுக்கும், நான் வந்து உண்மை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு என்ன கேட்டேன்னா பாக்கிய சம்ஸ்லேஷங்கிறது வரல, ஆந்திர சம்ஸ்லேஷன் தானே வந்திருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எம்பெருமான் சிரிச்சுண்டு ஒன்றும் பண்ணாமல் என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வச்சுட்டே இருக்கார். இது லோகஹிதம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், லோகஹிதத்துக்காக அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், எனக்கும் ஒரு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரு, என்னையும் கொண்டு திருவாய்மொழி பாட வச்சிருக்காரு. நான் ஒருவேளை பெருமாள் கிட்ட போய் எம்பெருமானே லக்ஷ்மண பெருமான் மாதிரி என்னை கொண்டு ஏதாவது கைங்கரியம் பண்ண வையும், என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வையும் அப்படின்லாம் பிரார்த்திக்கல, என்னை திருவடியில் சேர்த்துக்கும், என்னை இங்கே சம்சாரத்தை நிறுத்த விடாதேன்னு இப்படிதான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற என்னை கொண்டு போய் என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை கொண்டு தன்னை கவி பாடி வைத்தவன், பீஷ்மரை கவி பாட வைத்த மாதிரி என்னையும் பாட வைத்தான். வால்மீகியை ராமாயணம் பண்ண வச்சது யாருன்னா எம்பெருமான் தானே. சோகஸ்லோகத்வமபியாகதைதிவதத்தஃபோதார்ணபோத்யன்நானாகல்லோலநாதானுபவரதபரிவாகதஸ்ராவ்யவேதாத். இதுக்கு அதைதான் உதாரணமா சொல்றார், ஆழ்வாரை கொண்டு திருவாய்மையை பாட வச்சது எப்படின்னு கேட்டா வால்மீகியை கொண்டு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல வச்ச மாதிரியா. வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணல, ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணணும் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கல, ஆனா அவர் வாயிலேந்து ஸ்லோகமாக வரவழைத்தவன் எம்பெருமான். அவருடைய ஸ்லோகமே ஸ்லோகமாக மாறும்படியாக வரவழைத்தவன் எம்பெருமான். பிரம்மாவை கொண்டு சரஸ்வதியை கொண்டு நாரதவை கொண்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அவர் வாயிலிருந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை வரவழைத்தான். அதை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அனுபவம் வேணும், அனுபவம் இருந்தால் தான் வரவழைக்க முடியும். ஆனால் அனுபவம் பாசனமாக வந்தால் தான் நல்லா இருக்கும், வெறும பாசனமாக பண்ணால் நல்லா இருக்காது. அதனால அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக பிராட்டியானவர் முன்னாடியே அங்கே போய் இருந்தார் வால்மீகி ஆசிரமத்தில். அப்போ பிராட்டியை பார்த்து பார்த்து அந்த அனுபவத்திலே முழுகி அவர் வந்து இப்படிப்பட்ட விராட்டி நம்ம ஆசிரமத்தில் வந்திருக்காரு, இங்க வந்து ஒரு தபஸ்வினி மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு அதையெல்லாம் நினைத்து நினைத்து அந்த அனுபவத்திலேயே நிறைந்து நின்ற வால்மீகியானவர் அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக அவர் ஸ்ரீமத் ராமாயணம் அருளி செய்தார். அந்த மாதிரி வால்மீகியை அருளி செய்ய வச்ச மாதிரியாக, பீஷ்மரை அருளி செய்ய வச்ச மாதிரியாக என்னையும் கொண்டு இந்த திருவாய்மையை பாட வைக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அதை சொல்ற. அது மாத்திரம் இல்லாமல் முன்னாடி முதலாழ்வார்களை பாட வைத்தார், மூணு சொல்லியிருக்காருங்க சாக்ஷாத் சுவாமி, மூணு சொல்லியிருக்கார். அதாவது
சரதல்பத்திலே பீஷ்மரை வைத்து லோகத்தாருக்கு தர்மத்தை சொல்லி வைத்தா போலே தன்னை ஆசிரியத்தார்க்கும் தனக்கும் போகார்த்தமாக தன்னை கொண்டு கவிபாடுவித்துக் கொள்ளு நினைக்கிற அவனுடைய வியாபாரம் இது என்னும் இடத்தை கண்டார் அப்படின்னு ஒண்ணு. பீஷ்மனை பாட வச்ச மாதிரியாக என்னை பாட வைத்தான். அத்தியந்த நிகி இனன் வேதங்களும் ஸ்ரீ வால்மீகி பகவான் தொடக்கமாக உண்டான ரிஷிகளும் சொன்ன கவிகளும் எனக்கு முதலாறுகளான முதலாழ்வார்கள் அருளி செய்த கவிகளும் கிடக்க அப்படின்னு வால்மீகி கொண்டு பாட வைத்தார். முதலாழ்வார்களை கொண்டு பாட வைத்தார். முதலாழ்வார்கள் மகாயோகிகளாக இருந்தவர்கள். அவர்களை போய் ஒரு ராத்திரியிலே திருக்கோவலூரிலே ஒரு இடைக்கதியிலே அவர்களை நெருக்கி அவர்களை பாட வைத்தவன் யார்? எம்பெருமான் தானே. அந்த மாதிரி என்னையும் பாட வச்சிருக்காங்க. அதுல அவர்களை கொண்டு பாட வைத்தது நியாயமானது. ஏன்னா மகாயோகிகள் அவர்கள் எல்லாம் முதலாழ்வார்கள்லாம் இன்கவி பாடும் பரமகவிகள்னு அவளை தான் சொல்ற நம்மாழ்வார். அப்படி இருக்கச்ச அத்தியந்த நிகீனனான என்னை கொண்டு கவி பாடுவித்துக் கொள்ளுகிற இது என்ன ஆச்சரியம்? எம்பெருமானுடைய ஆச்சரியத்தை சொல்லச்ச முக்கியமான ஆச்சரியமா இதான் சொல்லணுமா? அவன் லோகத்தை சிருஷ்டிச்சான், லோகத்தை சம்மாரம் பண்ணான், இதை பண்ணான், அதை பண்ணான்லாம் இருக்கட்டும், என்னையும் உருப்படி ஆக்கினான் அப்படிங்கிறதா முக்கியமான ஆச்சரியம். இதான் அகடித கடனா சாமர்த்தியங்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகா சேஷத்துல சொல்றார், உன்னுடைய அகடித கடனா சக்தி அப்படிங்கிறார். உனக்கு அகடித கடனா சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அகடித கடனா சக்தினா என்னன்னு கேட்டா சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு அர்த்தம். சேராதது எதுனா என்னுடைய தலையும் எம்பெருமானுடைய திருவடியும் இது ரெண்டும் சேரமாட்டேங்கிறது. எம்பெருமானுடைய திருவடி எங்கேயோ இருக்கு, என் தலை எங்கேயோ இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்தவர் யாருன்னா பாதுகைங்கிறார். அகடித கடனாத்தே சக்தி ராவிஷ்கிருதாசியா, நீ தானே ரெண்டையும் சேர்த்து வைத்த, திருவடியிலேருந்து தலைக்கு வந்து திருவடியும் தலையும் சேர்த்து வைக்கிறாய், அந்த மாதிரியாக நீதானே என்னை பாடுவித்தாய், இது என்ன ஆச்சரியம் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்போ என்றைக்கும் என்னை அப்படின்னு தலைமையாம பிள்ளானுடைய சீசுக்கு பார்க்கலாம். இப்படி மகாச்சரியமான ஜெகத்ரூபத்தையும் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூபத்தையும் இவை அவன் பக்கத்திலே சங்கதமாயிருக்கிறபடியும் அனுசந்தித்து அத்தியந்த விஸ்மிதராய் நிரதிசய பிரீதியுக்தராய் நிரஸ்த சமஸ்த பிரஸ்துத வியசனராயிருந்து நிரவதிக ஆச்சரிய உபயவித ஆகாரத்தை உள்ளபடியே சொன்னார். உபயவித ஆகாரம் ரெண்டு பார்த்தோம், எம்பெருமான் தானாக இருப்பது இல்ல விபூதியோடு கூட இருப்பது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு துறையில சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இவை அவன் பக்கரிலே சங்கதமா இருக்குன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கு, அழகா இருக்குன்னு மாத்திரம் இல்ல, அந்த அழகு இவனுக்கு தான் பொருத்தம் என்பதாக இருக்கான். அந்த மாதிரி உபய விபூதி ஆச்சரியம் அப்படிங்கிறது இவனுக்கு தான் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இதை ஆழ்வார் அனுபவித்தவாறே இவருடைய பழைய வியசனங்கள் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து இருக்கிறதெல்லாம் இது தானும் நிரூபித்தவாறே அவன் செயலா இருந்தது. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது, எப்படி நம்ம கூட கஷ்டப்பட்டு இருந்த நம்ம கைய ரெண்டு திருவாய்மொழியில ஆனந்தப்பட வச்சுட்டார் எம்பெருமான். இதுவும் எம்பெருமானுடைய ஒரு லீலையில ஒண்ணு. அது முன்னாடி சொன்னார் இல்லையா, எல்லாமே அவனுடைய இதுதான் ஒண்ணு. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கச்சு கூட இதை அனுபவிக்க பண்றாருன்னா இதுவும் அவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை. இத்தை அனுசந்தித்து இதை யோசிச்சு பாக்குறாரு எம்பெருமான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. எம்பெருமான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டானா, ஒரு லௌகிகமா ஒரு கதை ஒண்ணு சொல்றது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தானா, அவன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பக்தர் ஒருத்தர். இன்னும் அவர் சபைக்கு போன உடனே பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண உடனே இன்னும் அவர் சொல்றார், உங்க பகவான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டானா ராஜா, என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியணும் அப்படின்னு. அவர் சொன்ன இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா உங்க ஆசனத்துல நான் இருக்கணும், நீங்க கீழே இருக்கணும் அப்படின்னாரா. சரின்னு சொல்லிட்டான் ராஜா. இன்னும் ராஜாவுடைய ஆசனத்துல இவர் உட்காந்துட்டார், ராஜாவை கீழே நிக்க வச்சுட்டார். இப்ப அந்த கேள்வியை கேளுங்க வந்தார். ராஜா கேள்வி கேட்டான், பெருமான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டான். உடனே இவர் சொன்னார், என்னை ராஜசிம்மாசனத்துல உட்காந்து வச்சு உண்மை கீழே நிக்க வச்சிருக்கான் அப்படின்னுட்டார். இதான் பகவான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியாக ஆழ்வார் நிரூபித்து பார்க்கிறார், எம்பெருமான் தான் துக்கத்தை கொடுக்குறான், எம்பெருமான் தான் இந்த ரெண்டு திருவாயிலும் அவனுடைய அனுபவத்தை கொடுத்தான். அப்போ எம்பெருமானுடைய ஆச்சரிய லீலையில் இப்போ என்ன எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா என்னை கொண்டு திருவாயிலையை பாட வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் யோசிச்சு பார்க்குறா, இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் எதுவுமே கிடையாதே, என்னையும் கொண்டு திருவாயிலை பாட வைக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறேன். இத்தை அனுசந்தித்து அத்தியந்த நிகழ்நாயிருந்த என்னை கொண்டு திருவாயிலை சொல்லிவித்து அருள்வதே என்று தம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவி தருளின அவனுடைய சர்வசக்தித்வ சௌசீல்ய வாத்சல்ய எம்பெருமானுடைய குணங்கள்
வாத்சல்யாதி கல்யாண குண அனுபவ ஜனித நிரவதிக பிரீத்தியாலே சொல்லுகிறார். அதை அனுபவிக்கிற அனுபவிக்கும் போது அந்த அளவில்லாத பிரீத்தி அப்படிங்கிறது வருது, அதனாலே சொல்லுகிறார் அப்படின்னு. முன்னாடி பரிபூர்ண பிரம்ம அனுபவம் வராதபடினாலே வந்த துக்கமானது நடுவிலே கொஞ்சம் போகும்போது எம்பெருமாண்டி அந்த திவ்ய லீலையே நினைத்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திராசிரமம் அழகா சொல்றார். கீழ் சொன்ன ஆச்சரியங்கள் போலே இதுவும் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறார். கிட்ட எத்தனையோ ஆச்சரியம் பார்த்த முடியும், என்னை கொண்டு திருவாமையை பாட வைக்கிறது எல்லாத்துக்காட்டிலும் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு அதை வச்சுன்னு பேசுறாங்க. இப்போ இப்போ பாசம் என்றை, இதனால எம்பெருமான் வந்து பக்தர்களை ஸ்தோத்திரம் பண்ண வைப்பவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்கே கிடைக்கிறது. இந்த திருவாய் மொழியில தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வைப்பவன் எம்பெருமான், பக்தர்களை கைங்கரியம் பண்ண வைப்பவன் அப்படின்னு பொதுவாகவும் நம்ம வச்சுக்கணும். என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகியா அன்றைக்கு அன்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன் தமிழ் பாடிய ஈசனை ஆதியா நின்ற என் ஜோதியை என் சொல்லி மறப்பனோ. எம்பெருமானை என் சொல்லி மறப்பனோ அப்படிங்கிறதாக இருக்கு. என்றென்றைக்கும் என்னை உஜ்ஜீவித்து கொண்டு போன எம்பெருமான், அவன் என்னை தன்னாக்கி என்னையும் தனக்கு சமமாக ஆக்கி அதாவது சுத்தமாக ஆக்கி எம்பெருமானுக்கு எப்படி தோஷங்கள் கிடையாதோ அந்த மாதிரி என்னையும் தோஷம் இல்லாதவன் ஆக்கி என்னால் தன்னை இன்தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ற ஜோதியை என் சொல்லி மறப்பன். ஆதியாய்னா பரம காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் என் சொல்லி நிற்பன். அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே எதை நான் சொல்லி நிற்பன், அவனுடைய சர்வசக்தித்வம் சௌசீல்யம் வாத்சல்யம் இதுல எதை சொல்லி நிற்க கடவன். ஓரொரு குணங்களை காலதத்துவம் உள்ளதனையும் பேசினாலும் முடியுமோ, எம்பெருமான் என்னையும் கொண்டு இந்த திருவாய்மை பாட வைத்தான் அப்படின்னு அவனுடைய சர்வசக்தித்வத்தை நினைத்தால் அதையே அப்படியே நினைச்சுட்டே இருக்கலாம். என்ன சர்வசக்தி என்ன சர்வசக்தி, என்னுடைய திருவாய்மையையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வாத்சல்யத்தை சொன்னால் அதையே சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நித்தியசூரிகள் பாடுவதை ஏற்றுக்கொள்கிறான், இதையும் ஏற்றுக்கொள்கிறான். நான் திருவாய்மொழி பாடுவதற்காக இங்கே வந்து சௌசீல்யமாக கலந்து பழகுகிறான் அப்படின்னு சொன்னால் அதையே சொல்லிட்டு இருக்கலாம் என்பதாக இருக்கு. இப்போ என்றைக்கும் என்னை உய்யக்கொண்டு போகிய, என்னை உய்யக்கொண்டு என்னை உஜ்ஜீவிப்பித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம், என்னை கூட உஜ்ஜீவிப்பித்து கொண்டு அப்படின்னு இன்னும் அர்த்தம். அதாவது நான் ஹேயாஸ்பதனான என்னை, அத்தியந்த ஹேயத்தோடு இருக்கக்கூடிய கைங்கரியத்துக்கு யோக்கியம் இல்லாத இருந்த என்னையும் ஒரு உஜ்ஜீவனம், என்னையும் ஒரு ஆளாக்கி பின்னாடி வரப்போடுது இதுலயே, என்னையும் ஒரு ஆளாக்கியவன் எம்பெருமான் அப்படின்னு. நான் எப்பதாம் போர்கத்தியான வித்வஸ்தா சேஷகல்மஷாக வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமித்தோம்னு பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார். ஆள வந்தாதான் என்னை ஒரு பொருளாக ஆக்கினவர், பொருள் இல்லாத என்னை பொருளாக்கினவர் அப்படின்னு சொல்ற மாதிரியாக என்றைக்கும் என்னை என்னென்னைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு மாத்திரம் இல்லாமல் கடைசி வரைக்கும். எது கடைசி அப்படின்னா ஆத்மா இருக்கிற வரைக்கும் கடைசி. ஆத்மா எப்போ இருக்கும்னா ஆத்மா எப்பவும் தான் இருக்க போகுது, ஆத்மாவுக்கு நாசங்கிறதே கிடையாது. இந்த ஜீவன் அப்படிங்கிற ஆத்மா இருக்கும் இல்லையோ, இதுக்கு ஆத்மாந்த கைங்கரியம் அப்படின்னு சொல்றான். ஆத்மாந்த கிங்கரனாக, ஆத்மா இருக்கிற வரைக்கும் நான் எம்பெருமானுக்கு கிங்கரனாக அவனுடைய தாசனாக இருக்கணும். அந்த மாதிரி என்றென்றைக்கும் என்னை தன்னுடைய தாசனாக ஆக்கி வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். என்றைக்கும் என்னை உய்யக்கொண்டு போகிய, எனக்கு உஜ்ஜீவனம் கொடுத்து என்னை கைங்கரிய யோக்கியமாக ஆக்கி வைத்து, அன்றைக்கு அன்று அப்படின்னா அன்னன்னைக்குன்னா தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். என்னை தன் ஆக்கி தினந்தோறும் கைங்கரியம் பண்ணணும்னா தினந்தோறும் நம்ம தோஷம் இல்லாம ஆக்கணும். என்னை தன்னாக்கினா என்னையும் தன்னை போல ஆக்கி வைத்தான் அப்படின்னு. அதாவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கொஞ்சம் எம்பெருமான் போல இருந்தா தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தா வச்சுக்கோங்க, எம்பெருமானும் சகல தோஷமும் இல்லாத சகல கல்யாண குணங்களும் உடையவன், நம்மளோ நேர் எதிராக இருந்துருக்கும். அப்படி கிச்சு யார் யார ஸ்தோத்திரம் பண்றதுங்கிற விவஸ்தை இல்லாத போயிடும். ஏன்னு கேட்டான்னா யார் வேணா யார் வேணா ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஒரு விவஸ்தை அப்படின்னு வேணும் முடியும். ஒரு புலவர்கள் இருக்கா, புலவர்கள்னா ராஜாவை பாடினா ராஜா சரி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். ஒரு ராஜா இருக்கா வச்சுக்கோங்களேன், நல்ல புலவர்கள்லாம் பாடினானா சரி சரி அப்படின்னு கேட்டுருப்பா. ஒண்ணுமே தெரியாத ஒரு பிச்சைக்காரன் வந்து பாடுறேன் அப்படின்னு சொன்னா ராஜா நீ ஒன்னும் பாடவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நீ பாடாம இருந்தா உனக்கு பரிச்சு தெரிஞ்சு சொல்லுவார். அந்த மாதிரியான ஸ்திதி நம்முடையது.
ஏன்னா நித்திய சூரியன்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா பரவாயில்லை. அப்படி இருக்குச்ச, இப்படி நம்ம வந்து அத்தியந்த தோஷையோ தோஷத்தோடு இருக்கிறவாள், அப்ப எம்பெருமான் என்ன பண்றாங்க கேட்டா, இந்த திருவாய்மையை பாடுவதற்கு யோக்கியனாகணுங்கிறதுக்காக தோஷம் இல்லாத ஆக்கி வைக்கிறான். அந்த சமயத்திலாவது நம்ம கதையை சொல்றேன் இப்போ, அந்த சமயத்திலாவது தோஷம் இல்லாமல் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக ஆக்கி வைக்கிறான். அப்போ அன்றைக்கு அன்று என்னை தன்னாக்கி, என்னை தன்னாக்கினா என்னை தன்னை போல தோஷம் இல்லாதவனாக ஆக்கி, தனக்கு சமமாக பரிசுத்தனாக ஆக்கி, அப்பதான் திருவாமணியை பாட வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, தன்னை போலே பரிசுத்தனாக்கி அப்படின்னு தான் பிள்ளானம் சொல்ற. அந்த மாதிரி பரிசுத்தனாக ஆக்கி வைக்கிற, இப்ப நீ என்ன பாடு, திருவாராதனம் பண்ணச்சா பூத்த சுத்தி பண்ற மாதிரியா, ஓரளவு சுத்தியோட இருந்தாதான் திருவாராதனம் பண்ண முடியும். அதனால சுத்தி உள்ளவனாக முதல்ல ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் திருவாய்மொழி திருவாராதனம் பண்ணணும். அந்த மாதிரி திருவாய்மொழி பாடணும்னா ஓரளவு மனசுல சுத்தி எல்லாம் வேணும். அந்த சுத்தி உள்ளவனாக எம்பெருமான் என்னை ஆக்கி அந்த திருவாய்மொழியை பாட வைக்கிறார் அப்படின்னு. அப்போ அன்றைக்கு அன்று, இது அன்னன்னைக்கு, ஏன்னா நித்தியம் நித்தியம் திருவாராதனமே, நித்திய நித்தியம் திருவாராதனம் பண்ணணும்னா நித்தியம் காத்தால இருந்து பிரார்த்திக்கணும் எம்பெருமான் கிட்ட, இன்னைக்கு நான் திருவாராதனம் பண்ண போறேன், அதுக்கு ஏத்த மாதிரி அடியான ஆக்கிக்கணும், அதுக்கு யோக்கியனாக அடியான ஆக்கிக்கணும், அடைய வேண்டிய திருவாராதத்தை ஏற்றுக்கணும். நித்தியம் ஒரு சரணாகிதி உண்டு, நித்தியமே சரணாகிதி உண்டு. இதைத்தான் தேசியன் சொல்றார், சரணாகிதி தான் ஒரு தடவை பண்ணியாச்சு, அப்புறம் நித்திய நித்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு தடவை பண்ண சரணாகிதிங்கிறது மோட்சத்துக்காக, இந்த சரணாகிதி நித்திய நித்தியம் கைங்கரியம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு. சரி, அதையும் தான் ஒரே தடவை பண்ணிடுறேன், நான் ஒருத்தன் நித்தியம் கைங்கரியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரே தடவை பண்ணிட்டா பரவாயில்லையான்னு, அப்படியெல்லாம் வேண்டாம். அன்னன்னைக்கு எத்தனையோ பாப்பங்கள்லாம் நாம பண்றோம், அன்னன்னைக்கு எத்தனையோ அயோக்கியதைகளை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். அதனால அந்தந்த அயோக்கியதை போற மாதிரி அன்னன்னைக்கு பண்றது, சரணாகிதி பண்றது உச்சிதமா இருக்கும். அதனால நித்தியமே திருவாராதனத்துல ஒரு சரணாகிதியை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகர். அந்த மாதிரியாக அன்றைக்கு அன்றை என்னை தன்னாக்கி, அன்னைக்கு அன்னன்னைக்கு நான் திருவாரூரி சொல்லும்படி யோக்கியனாக என்னை ஆக்கி, என்னால் தன்னை இன்தமிழ் பாடிய ஈசனை, என்னை கொண்டு தன்னை இன் தமிழ் பாடிய ஈசனை, அழகான தமிழ் பாசுரங்கள், அதுவும் சர்வாதிகாரமாக எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக இன் தமிழ் பாடிய ஈசனை, அது இன் தமிழ்னு சொல்லிருக்கார் பாருங்க, தமிழே இன் தமிழ், நம் மதுரமான தமிழ் அப்படின்னு அர்த்தம். மதுரமான தமிழ் மூலம் பாட வைத்த ஈசனை எம்பெருமானை ஈசன், ஈஸ்வரன், சர்வசக்தன் அப்படின்னு அர்த்தம். இவன் ஈஸ்வரன் இப்பதான் புரியுது, ஏன்னா என்னையும் கொண்டு திருவாமையை பாட வச்சபடினாலே இவன் ஈஸ்வரன் அப்படின்னு தெரியுது. சர்வசக்தனாகையாலே திருணத்தை பிரம்மாஸ்திரமாக்கினா போலே என்னை கொண்டு தன்னை கவி பாடவல்லவன் சாட்சாத் சுவாமி சொல்லிட்டார். ஸ்ரீராமாவதாரத்திலே ஒரு புள்ள கிளி போட்டு இதான் பிரம்மாஸ்திரம் தான், அதுக்கு லோகமே பயந்தது, தேவர்கள் பயந்தார்கள். அந்த மாதிரியாக என்னையும் கொண்டு அந்த மாதிரி சர்வசக்தனா இருக்கிறவன் தான் என்னையும் கொண்டு திருவாமையை பாட வைக்கிறான். நான் ஒரு உபகரணம் இருந்த மாத்திரம் கவி பாடினவன் அவன் என்று திருவுள்ளம். இப்படி நான் வெறும் என்னை கொண்டு அவன் தான் பாடினான், இது இன்னும் விஸ்தாரமா வரப்போறது பின்னாடி எல்லாம் எப்படிங்கிறத. இப்போ தன்னால் என்னால் தன்னை இன்தமிழ் பாடியவன், என்னை கொண்டு என்னால்னா என்னை உபகரணமாக கொண்டு தன்னை இன்தமிழ் பாடிய ஈசனை, ஆதியாய் நின்ற என்ஜோதியை, அதுமேல ஆதீன மூல காரணமாக அர்த்தம் அப்படின்னு. அதாவது நான் என்னை கொண்டு கவி பாட வைக்கிறான் அப்படின்னும், சரி எம்பெருமான் பாட வச்சானா அப்புறம் நீர் தானே பாடுறீர் அப்படின்னா, நான் பாடல, எனக்கும் அந்தராத்மாவாக அவனே இருக்கான், எனக்குள்ளுக்குள்ள அந்தராத்மாவை வந்து பாட வைக்கிறவனும் அவன் தான். அதனால ஆதினா ஜகத்துக்கெல்லாம் காரணமானவன், அப்ப ஜகத்துல யாருக்கு என்ன பிரவிற்த்தி நடந்தாலும் எம்பெருமான் தான் காரணம், உள்ளுக்குள்ள இருந்து நடத்தி வைக்கிறவன், அப்படிப்பட்ட ஆதி ஆனவன் தான் இதை செய்யறாங்கிறதுல என்ன சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அந்தராத்மாவாய் நின்று கவி பாடுபவன் அப்படின்னு, ஆதியாய் நின்ற என் சோதியை, இங்க சோதின்னு பதம் போடுற, பிரகாசிக்கிறவன் அர்த்தம், அதாவது என்னை கவி பாட வைத்து அத்தாலே பிரகாசிக்கிறவன், இந்த குழந்தை கூட அழகா பாடுறது பாரு அப்படின்னு அதனாலே சந்தோஷப்படுபவன், அந்த ஒரு தேஜஸை ஏற்றுக்கொள்பவன் அப்படின்னு. என்னை கவி பாட வைத்தவன் அப்படின்னு ஒரு பெருமை வர அந்த பெருமையினாலே பிரகாசிப்பவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானை நின்ற என் சோதியை, தான் இப்பிரபந்தம் செய்தருளி அத்தாலே அத்தியுஜ்வலனாய் இருக்கும் இருப்பை எனக்கு காட்டினவனான அப்படின்னு. அதே என இன்னொரு அர்த்தம் அழகா சொல்ற, என்னை கொண்டு கவிப்பாட வைத்து நான் கவிப்பாட அதை கேட்டருளி
அதனாலே தன் முகம் பிரகாசமாக அந்த பிரகாச முக சேவையை எனக்கு கொடுத்தவன் அப்படின்னு. நீ இதை பாரு, இதான் இப்போ எப்படி இருக்கேங்கிற. அப்போ ஒரு பிரகாசம் இருக்கான், அதை எனக்கு புரிய வைத்தவன் அப்படின்னு. என்ன இருந்தாலும் திருவாய்மொழி கேட்கிற பெருமாள் அப்படின்னா அவருக்கு பிரகாசம் தனியா இருக்கும் போல. திருவாய்மொழி கேட்காத பெருமாளுக்கும் திருவாய்மொழி கேட்கிற பெருமாளுக்கும் வித்தியாசம் உண்டு. பல்லாண்டு கேட்காத பெருமாளுக்கும் பல்லாண்டு கேட்கிற பெருமாளுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு நமக்கே இருக்கு. அந்த மாதிரியாக நமக்கே தெரிகிறது. அந்த மாதிரியாக என்னையும் திருவாய்மொழி பாட வைத்து அதை கேட்டு அதிலே ஒரு தேஜஸை ஏற்றுக்கொண்டு அந்த தேஜஸை எனக்கு சேவையாக கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு. இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என் சொல்லி நிற்பனோ அப்படின்னு. என்னோட சர்வசக்தித்வம் சௌசீல்யம் வாத்சல்யம் ஒண்ணு ஒண்ணுமே அளவில்லாமல் இருக்கும் பொழுது நான் காலதத்துவம் உள்ள வரைக்கும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தாலும் தீராது. அந்த மாதிரி இருக்கச்ச நான் என் சொல்லி நிற்பனோமே என் சொல்லி முடிப்பனும்னு அர்த்தம். நான் என்னன்னு சொல்லி இதை முடிக்கிறது அப்படின்னா, இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி, ஆத்மாந்த கிங்கரத்வேன ஸ்வீகரித்து பிரதி தினமும் என்னை தன்னை போல பரிசுத்தனாக்கி என்னை உபகரணமாக கொண்டு திருவாய்மொழி பாடும் தன்னுடைய சர்வசக்தித்வத்தையும் ஏதத் பிரபந்த நிர்மாண கேதுத்வகிருத நிரவதிக தேஜஸ்ஸையும் எத்தை சொல்லி பரியோசிப்பன். நான் எதை சொல்லி முடிப்பேன், அதெல்லாம் முடிக்கவே முடியாது. காலதத்தம் உள்ளதெல்லாம் சொன்னால்தான் ஆர்வனும். காலம் முடிகிற வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கணும், வேற எதையுமே சொல்லக்கூடாது. என்னையும் கொண்டு திருவாய்மையை பாட வைத்தான், என்னையும் கொண்டு திருவாய்மையை பாட வைத்தான் அப்படின்னு இந்த விஷயத்தை தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும் நான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். என் சொல்லி நிற்பன் என் இன்னுயிரின்றொன்றாய் என் சொல்லால் யான் சொன்ன இன் கவி என் வித்து தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தமாயன் என் முன் சொல்லும் மூவுருவாம் முதல்வனே. என்னையும் ஒரு பொருளாக எம்பெருமான் ஆக்கிக் கொண்டான். என்னுடைய சொல்லால் அது என்னை சொல்ல வைத்து இது நான் சொன்ன இன் கவி என்று சொல்லும்படியாக ஆக்கிக் கொண்டான். நம்மாழ்வார் பத்து பாட்டுக்கு ஒரு தரம் நம்மாழ்வார் தன் பெயரை தானே சொல்லிக்கிறார், எம்பெருமான் பெயரை சொல்லலையே. அப்போ பத்து பாசுரத்துக்கு ஒரு தரம் கடைசியில பதினொன்னாவது பாசுரத்துல குருகூர் சடகோபன் சொன்னும் குருகூர் மாறன் சொன்ன அப்படின்னு என்னை என்னுடைய பெயராலே இந்த திருவாமி இருக்கும்படி என்னை பண்ணி வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் பிரம்மருத்ராதிகளுக்கு அந்தரியாமியாக இருந்து எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினா போலே எனக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து எம்பெருமான் இந்த திருவாய்மொழியை பண்ணி வைத்தான். இந்த குணத்தை நான் என்ன சொல்வேன், தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன் தானே பாடி தன்னையே கீர்த்தித்த மாயன் ஆசிரியனானன் எம்பெருமான் என் முன் சொல்லும். எனக்கு முன்னாடி அவன் தான் திருவாய்மொழி சொல்றான். ஒரு விதத்துல அப்படி வச்சுக்கலாம், திருவாய்மொழி சொல்றவன் அவன், நான் திருப்பி சொல்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான். அவன் சொல்றது எல்லாம் உங்க காதுக்கு வேலை, அவன் என் காதோட சொல்றான். சொல்ற விஷயத்தை நான் வாயாலே உங்களுக்கு வெளியில சொல்றேன். அதனால முன் சொல்லும் அப்படிங்கிற சந்த சொல்றவாள்ல ஆச்சாரியர் முன்னாடி ஒரு தடவை சொல்ற, பின்னாடி அவள திருப்பி சொல்றா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு முன்னாடி அவன் சொல்லின்னு இருக்கான், நான் அதை தான் திருப்பி சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிற. என் முன் சொல்லும் மூருவாம் முதல்வனே அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சீமத் ரகசிய திரசாரத்திலே. இதையெல்லாம் நீர் ஆச்சரியமா எழுதியிருக்கிற எப்படி அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்புள்ளார் சொல்லி வைத்தார். அப்புள்ளார் சொல்லி வைக்கல, வெள்ளை பரிமுகர் இருக்காரு ஹயக்ரீவ பெருமான், அவர் அப்புள்ளாருங்கிற வியாஜத்தை இட்டு எனக்கு சொல்லி வைத்தார். அவர் சொன்னதை நான் அப்படியே எழுதுறேன் அவ்வளவுதான். இப்ப நானா எழுதலையே, அவர் தான் முதல்ல எழுதி வச்சதே. என் மனசுல அவர் எழுதினார், நான் ஓலையில நான் எழுதுறேன் அப்படிங்கறது மட்டும்தான். அவர் மனசுல எழுதினதை நான் ஓலையில எழுதுறேன். அப்ப என்ன காப்பி பண்ணிருக்கேன் நான், நான் எழுதினது இல்லை, அவர் எழுதினது தான், அப்புள்ளார் எழுதினது தான். அப்புள்ளார் எப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னா, அந்த ஹைகிரீவ பெருமான் என்ன பண்ணாங்க கேட்டா, அப்புள்ளாரை கொண்டு என் மனசுல எழுத வச்சார், அப்புறம் என்னை கொண்டு ஓலையில் எழுதி வைக்கிற, எல்லாம் அவருடைய காரியம்தான். இதுல நான் எங்க வரேன், நான் வரும் உபகரணம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்கு. என் சொல்லி நிற்பன் என் சொல்லி நிற்பன் என் இன்னுயிர் என்றொன்றாய் அப்படின்னு. என்னுடைய உயிர் இருக்கே அது இன்னுயிராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆத்மாவானது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, என்னை ஒரு வஸ்துவாக ஆக்கினான், இன்னுயிர் என்று ஒன்றாக ஆக்கினான். எனக்கு இன்னுயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒன்றாய் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்கு என்பதாக என்னை ஆக்கினவன்
அசத் கல்பனான இது இன்றைக்கு ஒரு வஸ்துவாய். இங்க இப்படி அர்த்தம் சொல்றார். சாட்சாத் சுவாமி அர்த்தம் சொல்லும் போது என் இன்னுயிர் அப்படின்னு சொல்லச்ச, என்னுடைய உயிர் இருக்கே அது இன்னைக்கு ஒன்னா ஆச்சு. இன்னைக்குதான் என்னுடைய உயிர்னா என்னன்னே தெரியாம ஒரு உயிர்னா ஆத்மா அர்த்தங்க. என்னுடைய ஆத்மா எதுக்கும் உதவாமல் இருந்தது, அதை போய் ஒரு வஸ்துவாக இப்ப ஆக்கிட்டாங்க. இங்க இன்னுயிர் அப்படின்னு இருக்கு. இன்னுயிர்னா உதவாத உயிர்னு அர்த்தம் சொல்லணும். இப்போ என் இன்னுயிர் எதுக்கும் உதவாத என்னுடைய ஆத்மாவை இன்று ஒன்றாய், இன்னைக்கு ஒரு வஸ்துவாக உபகாரம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவாக ஆக்கி வச்சிருக்காங்க. இல்லாட்ட வஸ்துவே இல்லை, தெருவில் கிடக்கிற குப்பை மாதிரி. தெருவில் கிடக்கிற குப்பை எதுக்கு உபயோகப்படும்? ஒன்றும் உபயோகப்படாது. அது பாட்டுக்கு இருக்க மாதிரியாக இருந்த இந்த ஆத்மாவை இன்னைக்கு ஒரு வஸ்துவாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க. இங்க இன்னுயிர் அப்படிங்கறத விபரீத லட்சணம் அப்படின்னு சாதிக்கிறார். விபரீத லட்சணம் என்ன அர்த்தம் கேட்டானா, ஒண்ணுமே இல்லாத மோசமானதை போய் நல்லதான அப்படின்னு சொல்லுவான். சில சமயம் அந்த மாதிரி விபரீத லட்சணம் பண்றது உண்டு. உதாரணமா ஒரு வஸ்து நன்னாவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதம், போ இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம வேடிக்கையா சொல்லுவோம். ரொம்ப பிரமாதம்னா ரொம்ப மோசம் அப்படிங்கிற அர்த்தத்துல. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, அந்த மாதிரிலாம் விபரீத லட்சணையாக சொல்லுவது உண்டு. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ரொம்ப ஆமா ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றா இல்லையோ, ரொம்ப அழகுன்னு அழகே இல்லை அப்படின்னு, ரொம்ப மோசம் அப்படிங்கிறத ரொம்ப தான் அழகு அப்படின்னு சொல்றா இல்லையோ. அந்த மாதிரியான என்னுடைய இன்னுயிர் இருக்கே ரொம்ப மதுரமான உயிர், அதை இப்போ ஒரு வஸ்துவாக வந்தா ஆக்கினான் அப்படின்னா ரொம்ப மோசமான இந்த ஆத்மாவையும் ஒரு வஸ்துவாக எம்பெருமான் இப்ப ஆக்கியிருக்கான். இன்னுயிர் இன்று ஒன்றாய் இன்னுயிர் விபரீத லட்சணா ஹேயமான அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு ஒரு பதார்த்தமாக எம்பெருமான் ஆக்கியிருக்கான். என் சொல்லால் யான் சொன்ன இன் கவி என் வித்து, என் சொல்லால் யான் சொன்ன இன் கவி அப்படின்னு பத்து பாட்டுக்கு ஒரு தூரம் நான் என்ன சொல்றேன், எம்பெருமான் பாடுவித்தான்னு சொல்லல, குருகூர் சடகோபன் சொன்ன, மாறன் சொன்ன அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப என் சொல்லாலே நான் சொன்ன கவி என்பதாக என்னை சொல்ல வைத்தவனும் அவன்தான். பத்து பாட்டை சொல்ல வைத்தவனும் அவன்தான். பதினோராவது பாட்டு நான் அப்படி சொல்றேன்னா அதை சொல்ல வைத்தவன் அவன்தான். அதனால என் வித்து அப்படின்னா என்று சொல்ல வைத்து அப்படின்னு, என் சொல்லால் யான் சொன்ன ஒரு கவி என்பதாக என்னை சொல்ல வைத்து அப்படின்னு அது சொல்ற. உக்தியும் என்னதன்றிக்கே கவி பாடவனும் நான் அன்றிக்கே இருக்க, உக்திகளும் என்னதாய் கவி பாடவனும் நானே என்று லோகத்திலே பிரசித்தமாம்படி பண்ணி வைத்து அப்படின்னார். இதுக்கு இந்த திருவாமியை பாடுவதற்கான வார்த்தையும் எம்பெருமான் கொடுத்ததுதான். அதை வாயால சொன்னது, அதான் மனசுல ஐடியா இருக்கும் இல்லையோ, அதை கொடுத்ததும் எம்பெருமான் தான். அதை வாயாலே பாட வச்சதும் எம்பெருமான் தான். ஆனா வெளியில நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேட்டானா, இதை நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் ஒத்துன்னு இருக்கார். அந்த மாதிரி பண்ண வச்சுட்டான். அந்த அளவு எனக்குள்ளே அந்தராத்மாவா இருந்து என்னை பண்ணி வைத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் சொல்லால் யான் சொன்ன இன் கவி என் வித்து என்பதாக என்னை சொல்ல வைத்து, தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தவாயின், தன்னுடைய சொல்லாலே தானே தன்னை கீர்த்தித்தவன், தானே சொல்லை புகழ் பாடினவன், அப்படிப்பட்ட மாயன் ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சரியமானவன், என் முன் சொல்லும், நான் சோத்தம் பண்ணும்போது எனக்கு முன்னாடி அவன் சொல்றான், அவன் தான் முன்னே சொல்லி கொண்டு போக நான் பின்னோடே சொன்னேன் அத்தனை அப்படின்னு சாட்சா முன்னாடி சொல்லிட்டு போக நான் பின்னாடி சொன்னேங்கிறது. மூவுருவாம் முதல்வனே, இங்க மூவுருவாம் முதல்வனே இருக்கு. இதுக்குதான் சாட்சா, இதுக்குதான் பிள்ளான் ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். எம்பெருவான் மூவுருவாக இருக்காஞ்சோ, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மூவுருவாக இருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்கோ. அப்போ பிரம்மா சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு, சிவன் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு தானே பிரசித்தமா இருக்கு. இது எப்படின்னு கேட்டா, பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி பண்ண வச்சோன்னு எம்பெருமான் தானே, சிவனை கொண்டு சம்ஹாரம் பண்ணி வச்சோன்னு எம்பெருமான் தானே, ஆக மூவுருவாக இருக்கிறோனும் எம்பெருமான் ஒருத்தன் தானே, அவன் தானே முதல்வன். அந்த மாதிரிதான் பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி பண்ணி வச்சு பிரம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறார், சிவனை கொண்டு சம்ஹாரம் பண்ணி வைத்து சிவனுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறார், அந்த மாதிரி என்னை கொண்டு திருவாய்மையை பாட வைத்து எனக்கு பேர் வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு. விஷ்ணு அவதாரனாய் கொண்டு ரக்கணம் பண்ணுகிறா போலே, பிரம்மருத்ர அந்தரியாமியாய் கொண்டு சிருஷ்டி சம்ஹாரங்களையும் தான் பண்ண செய்தே பிரம்மருத்ரர்கள் செய்கிறார்கள் என்று லோகத்திலே பிரசித்தம் பண்ணி வைத்தா போலே, தான் பண்ண செய்தேயும் இப்பிரபந்தத்தை நான் பண்ணதாக பிரசித்தம் பண்ணி வைக்கிறார் என்று சூச்சிப்பிக்காக இவ்விசேஷனம் ஆச்சரியமா சொல்ற. லோகத்துல எல்லாரும் நம்மாழ்வா பண்றார் அப்படின்னு சொல்லிக்கணும், ஆனா தான் தான் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சு பண்றாரா. அப்படி எனக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்து கடைசியில் அவனே திருவாய்மொழியை என்னை கொண்டு பாட வைத்தான் அப்படின்னு அர்த்தம். இப்ப பில்லான் சீசுக்தி
என்னையும் ஒரு வஸ்துவாகக் கொண்டு என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என்பித்து பிரம்ம ருத்ராதிகளுக்கு ஆத்மாவாய் நின்று சிருஷ்டியாதிகளை பண்ணினா போலே என்னை உபகரணமாகக் கொண்டு திருவாய்மொழி பாடாருளின இந்த குணத்தை எத்தை சொல்லி பரிவசிப்பது என்கிறார். போன பாட்டோடு சேர்த்துட்டார், என் சொல்லி யான் நிற்பனோ அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எம்பெருமானுடைய குணத்தை நான் இங்கே என் சொல்லி நிற்பன் இருக்கு. இந்த பாசுரத்திலேயே என் சொல்லி நிற்பன் அப்படின்னு இருக்கிறபடியான ஆரம்பத்தை இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நான் என்ன என்று சொல்லி பரிவசிப்பேன், என்ன என்று சொல்லி முடிப்பது. இது ஒரு நாளும் முடிக்க முடியாமல் இதையே தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கணும். என்னை கொண்டு பாட வைத்தான், என்னை கொண்டு பாட வைத்தான், இந்த ஆச்சரியத்தையே சொல்லி இருக்கணும். இந்த ஆச்சரியம் என்னாலே சொல்லி முடியாது என்று கருத்து அப்படிங்கிறார். ஆம் முதல்வன் இவர் என்று தற்றேற்றி என் ஆ முதல் வந்து என்பதாக மூணாவது பாசுரத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஸ்லோகம். சுவாமித்வாச்சரிய பாவாத் அபிச்ச கருணத்தையா அபிச்ச கருணையா தத்த வாக் ஜிம்பணத்வாத் உஜ்ஜீவா பாதகத்வாத் அகடித கடனாசக்தி வைகுண்ட யோகாத் சுத்த சுவாம் தத்துவ சக்ராயுத ஜலதி சுதா வல்லபத்வாத் பிதிருத்வாத் ஸ்வே ஸ்தோத்ரே விஷ்ணு அப்ரத்யுபகிருதி விஷயே ஸ்வான் யுனக்தி இத்யகாயத். தன்னுடைய பக்தர்களை தன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எம்பெருமான் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். அப்ரத்யுபகிருதி விஷயே அப்படின்னா வேற பிரயோஜனம் இல்லாமல் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே பண்ண வைக்கிறான். வேற ஏதாவது காசுக்காக பாடுறதா கிடையாது. வேற பிரத்யுபகாரம் இல்லாமல் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதே பரம பிரயோஜனம் என்பதாக நினைத்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பக்தர்களை ஆக்கி வைப்பான் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். அதுல ரெண்டு பாசுரம் இன்னைக்கு ஆயிருக்கு. சுவாமித்வா ஆச்சரிய பாவாது அப்படின்னு முதல்ல சுவாமித்வம்ங்கிறது இன் தமிழ் பாடிய ஈசனை அப்படின்னு சர்வஸ்வாமியாக அவன் சர்வசக்தனாக இருந்தான் என்பதாக முதல் பாசுரத்திலே நாம பார்த்தோம். அன்றைக்கு அன்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன் தமிழ் பாடிய ஈசனை, அங்க ஈசனைங்கிற பதம் முக்கியம்னு பிள்ளானுடைய சீசக்தியும் பார்த்தோம். அதான் அவனுடைய சர்வசக்தித்துவத்தை சொல்றது. சர்வசக்தனான எல்லாரையும் நியமனம் ஜெகத்தையே நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் என்னை கொண்டு இதை பாடி வைத்தான் அப்படின்ற கொள்ளும். அந்த மாதிரியாக சுவாமித்வாத் உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன் இது பண்ணி வைத்தான்னா பெரிய அது ஒரு அவனுக்கு பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆச்சரிய பாவாத்து அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே என்னையும் கொண்டு திருவாமையை பாடி வைத்த ஆச்சரியம் அப்படின்னு தானே சொல்றார். இந்த ஆச்சரியத்தை நான் என்ன செய்வேன், என்ன சொல்லி பரிவசிப்பேன் அப்படின்னு தானே சொல்றார். அதனாலே அங்கே தான் தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்னு மாயன் பதம் இருக்கு. மாயன்னா ஆச்சரியமானவன் அப்படின்ட்டு. அதனாலே இங்கே சாக்ஷா சுவாமி கூட சொல்லச்ச இந்த ஆச்சரியம் என்னாலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். என்னையும் ஒரு வஸ்துவாக்கி எனக்குள்ள அந்தரியாமையா இருந்து என்னையும் உபகரணமாக்கி திருவாய்மொழி பாடியவர்கள் இந்த ஆச்சரியத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்க ஆச்சரியம் அப்படிங்கிறது இரண்டாவது பாசுரத்திலே விவக்ஷிதம். எம்பெருமான் சர்வஸ்வாமியாக இருக்கிறபடினாலே என்னை பாட வைக்கும்படியான சக்தி உடையவன் அப்படிங்கிறது முதல் பாசுரத்திலே விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்க சொல்ற. அடுத்து மூணாவதுல இருந்து அடுத்தது நம்ம பின்னாடி பார்க்கப்படும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி கணேசரணம்.